ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னைக்கு சமையல். நம்ம இன்றைக்கி சீம்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. சீம்பாலில் ஸ்வீட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இப்போது நாட்டு சர்க்கரையை வச்சு சீம்பாலில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அன்னைக்கு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸ் என்னோடய சேனலில் போய் பார்க்கும்போது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த சீம்பால் எப்படி செய்யலாங்கிற வீடியோ பார்ப்போம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னைக்கிளி சமையல். நாம் இன்றைக்கி வந்து சீம்பால் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டு பால் வாங்குவோம் இல்லைங்களா, மாட்டுப்பால். பால்காரர்கிட்ட சொன்னேன், நம்ம இந்த மாதிரி பாத்திரம் கொடுத்து விட்டோம்னா அவங்களே கொண்டு வந்து நமக்கு தருவாங்க சீம்பால். இப்போது இந்த சீம்பால் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம இதுக்கு வந்து பாருங்கள், சுக்கு பொடியும் பெப்பர் பொடியும். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து அன்னைக்கிளி சமையல் சேனலில் எப்படி சுக்கு பொடி ஹோம்மேடு தயாரிக்கிறதுங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பெப்பர் பொடி எப்படி வீட்லேயே தயாரிக்கிறதுங்கிறதும் நான் போட்டிருக்கேன். என்னோடய அன்னைக்கிளி சமையல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நான் ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் சுக்கு பொடியும் 2 ஸ்பூன் பெப்பரும் போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். இதில் வந்து அவங்கவுங்க வீட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிறையா வேணும்னா நிறையா சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம கரையை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு வந்து நான் ஸ்வீட்டுக்கு வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ நான் 1 லிட்டருக்கு வந்து 3/4 கிலோ போடுறேன். ஸ்வீட் அவங்கவுங்க வீட்டில் நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். கலக்கிட்டு கூட நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். 1 லிட்டருக்கு 1 கிலோ போட்டால் நல்லா டேஸ்ட்டு ஸ்வீட்டு நல்லாயிருக்கும். இது அவங்கவுங்க வீட்டில் எப்படி வந்து ஸ்வீட் டேஸ்ட்டு யூஸ் பண்ணுவீங்களோ அதை பொறுத்து நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கணும். நம்ம எடுக்கிற பாத்திரத்தை உள்ளே வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் பாருங்கள் நான் தண்ணி வச்சுருக்கேன். அதாவது 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் வந்து நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம் மீடியமான ஹீட்டில். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கணும் தீயாமல் இருக்கிறதுக்கு. நான் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு மேலே வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி வச்சாலும் இந்த பாத்திரத்துக்குள்ளே தண்ணி போயிடக்கூடாது. இப்போது நல்லா வந்து நம்ம இந்த பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நம்ம சுக்கு மிளகு பொடி போட்டோம். இப்போ இது வந்து ஏலக்காய்த்தூள். நம்ம ஏலக்காய்த்தூளும் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்தால் பாருங்கள் கலர் இந்த மாதிரி கலர் தான் வரும். நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. இன்னும் கலர் வேறையாக இருக்கேன்னு நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். இப்போது இது என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பில் வந்து நம்ம இப்போ கம்மியாக வந்து கிடைக்குதுன்னு வைங்க சீம்பால். இப்போ வந்து இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு இதில் தண்ணி நம்ம இட்லி ஊற்றுற அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எத்தனை கப்பு வேணுமோ அந்த கப்பில் வந்து ஊற்றியும் நம்ம ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் வந்து மீடியம் டீயில் வச்சு எடுத்தாலும் உங்களுக்கு சீம்பால் தயாராகிடும். இப்போ நான் வந்து இந்த குக்கரில் வச்சு இப்போ இது நல்லா கலக்கியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணின இந்த சீம்பாலை வந்து நம்ம இந்த இட்லி குக்கருக்குள்ளே தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கருக்குள்ளே நம்ம இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ இதுக்குள்ளே தண்ணி உள்ளே போகாமல் இருக்க நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு மூடிட்டு இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு. இன்னொரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா. நல்லா கம கமனு பெப்பர் சுக்கு பொடி ஏலக்காய் வாசனையோட சூப்பராக இருக்கு. இப்போது தட்டு போட்டு நம்ம மூடிட்டு சென்டரில் வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கர் மூடிட்டு இது வெயிட்டு எடுக்கணும். நம்ம வெயிட்டு போடக்கூடாது. வெயிட்டு போட்டு கேஸ்கட் போட்டிருக்கேன் நான். கேஸ்கட் இருக்குது, கேஸ்கட் இருக்கட்டும், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் இதாகும். இப்போ நம்ம இதில் வந்துட்டு தான் இருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வரட்டும். ஒரு 20 to 30 மினிட்ஸ் கழித்து நாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சீம்பால். அது ஆறுனதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். 20 மினிட்ஸ் கழிச்சு 30 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், ஒரு 30 மினிட்ஸ் கழித்து
ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஸ்டவ்வை. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூடாக இருக்கு. பாருங்க இந்த மாதிரி ஒரு ஊசி மாதிரி ஏதாவது வச்சுட்டு நம்ம இப்படி உள்ள வரைக்கும் குத்தி பார்த்தோம்னா இதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது வெந்துருச்சு, நல்லா ஒட்டல. இப்போ நம்ம என்னென்னா இந்த பாத்திரத்தை நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா இப்போது வெந்து நம்மளுக்கு சூப்பரான சீம்பால் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்ததுனால இந்த கலரில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போ ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா இது ஒயிட் கலரில் இருக்கும். இப்போது இது ஒரு 1 ஹவர் ஆறணுங்க. நல்லா இந்த பாத்திரமும் இந்த சீம்பாலும் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வச்ச தண்ணி குக்கரில் பாருங்கள், நம்ம வச்ச தண்ணி வந்து பாதி அளவு தண்ணி சுண்டியிருக்கு, பாதி தண்ணி இருக்குது. இப்போ இந்த மாதிரி தான் வைக்கணும் தண்ணி அளவு. தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சிட்டிங்கன்னா பாத்திரம் தீஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் தண்ணி இந்த மாதிரி வச்சாக்க கரெக்டாக இருக்கும். 1/2 ஹவரில் சூப்பராக ஆகிடும். நம்ம எந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு பாத்திரம் வந்து அகலமான பாத்திரம் வச்சிங்கன்னா தீயும் வந்து அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கணும். பெரிய பாத்திரம் வைக்கிறீங்கன்னா பெரிய அடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் தீயில் வைக்கணும், ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, தீஞ்சு போயிடும். இப்போ நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருச்சு. இது ஆறட்டும், 1 ஹவர் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள் இப்போது ஆறிடுச்சு 1 ஹவரு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் நான் கட் பண்ண பீஸு இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லைசஸாக வெட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க, ரொம்ப சத்தானது, கால்சியம் அயன் எல்லாம் அதிகமாக இருக்கிறது, ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப வந்து தாய்ப்பாலுக்கு சமமானதுங்க இது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ சீம்பால் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எப்படி இருக்குதுங்கிறத சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்னைக்கு சமையல் சேனலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.